ஒரு ஸ்ட்ரிங்க பாசிட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒவ்வொரு கேரக்டரா நம்ம ரீட் பண்றதுன்னு பார்த்தோம். நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரா எப்படி ரீட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நாம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டுக்கு வரோம். பைத்தான்ல ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். A equal to book அப்படின்னா கொடுத்தது, இது உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்றேன்னா print A of 0னா இதுல உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து B. இந்த புக்கில் உள்ள பி, புக்கில் உள்ள ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் ஜீரோ உள்ள பி எடுத்துட்டு நான் என்ன வைக்கணும்னு விரும்புகிறேன்னா எல், அதாவது புக்கை லுக்குன்னு மாற்றணும்னு அப்படிங்கிறேன். அதை எப்படி பண்ணலாம்? ஏ ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு எல் அப்படின்னு நான் பண்ணுவேன். இப்போ என்ன மாறணும் உங்களுக்கு தெரியும். அந்த ஏ ஈக்குவல் டு புக், அப்போ இண்டெக்ஸ் நம்பர் ஜீரோவில் பி இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் ஒன்னில் ஓ இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் டூவில் ஓ இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் த்ரீல கே இருக்கு. இண்டெக்ஸ் நம்பர் ஜீரோல உள்ள பியை எடுத்துட்டு நான் எல் என்று மாத்தணும்னு விரும்புகிறேன். எல் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. எஸ்டிஆர் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். இப்போ நான் ப்ரோக்ராமா கொடுக்க முடியல, என்னால் நான் ஒன்றும் பண்ண கூட நீங்க காப்பி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லை. இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்படி டெஸ்ட் பண்ணீங்கன்னா எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை நாம மாத்த முடியாது. We can't change individual elements of any string. ஏன் மாத்த முடியாது? அதுக்கு நான் நிறைய சில எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரணும். இப்போ பார்க்குறேன், ஏ ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு எல் கொடுக்குறேன், அல்லது ஏ ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஆர் கொடுக்குறேன். இதுக்கும் அதே இரண்டு மெசேஜ் தான் வரும். எந்த ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் நாம வந்து மாத்த முடியாது. ஓகே, இந்த போல் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்ம டெலீட் பண்ண முடியுமா? டெல் ஏ ஆஃப் ஜீரோன்னு கொடுக்குறேன், அதுவும் பண்ண முடியாது. எஸ்டிஆர் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் டெலிஷன், இதையும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த ரெண்டு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் பண்ண மாட்டேங்குது. என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இதை ஒரு பைத்தானை பற்றி, பைத்தான் உள்ள ஸ்ட்ரிங்கை பற்றி உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். மியூட்டபிள் மீன்ஸ் சேஞ்சபிள். இப்போ இம்யூட்டபிள்னா அன்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லி மீனிங். அன்சேஞ்சபிள், எந்த ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை மாற்ற முடியாது. ஒன்று ஒரு லெட்டர் எடுத்துட்டு இன்னொரு லெட்டரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அல்லது ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை நாம டெலீட் பண்ணவும் முடியாது. அதனாலதான் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த ரெண்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு புக், அதை ஒரு இண்டிவிஜுவல் லெட்டரை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இண்டிவிஜுவல் லெட்டரை நம்ம என்ன செய்ய முடியாது? ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பி எடுத்துட்டு எல்லாம் வைக்க முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை மட்டும் நாம என்ன செய்ய முடியாது? டெலீட் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, நான் டெல் ஏன் எந்த ப்ராப்ளமும் இல்லை. டெல் என்ன பண்ணும்? டெலீட் பண்ணும். ஏ கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடும், அப்படி பண்ணிக்கலாம். ஆனா இங்க கொடுத்த டெல் ஏ ஆஃப் ஜீரோ பாருங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, கம்ப்ளீட்டா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப நான் பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன், நமக்கு என்ன வரும் பாருங்க, எரர் வரும். ஏன் ஏ இஸ் நாட் டிஃபைன்ட், இங்க நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? டெலீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு வேற ஒரு நேம் கொடுக்குறேன், ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு லுக் அப்படின்னு நம்ம ஃப்ரெஷ்ஷா கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேயா? அதாவது ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். அது என்னெல்லாம் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க 28ல கொடுத்துருக்குற ஏ ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு எல், இது வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் டெலிஷன். வி கான்ட் டெலிட் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ். டெல் ஏ ஆஃப் ஜீரோ கம்ப்ளீட்டா பண்ணிக்கலாம். டெல் என்ன கம்ப்ளீட்டா போய் இப்போ ஸ்ட்ரிக்ஸ் ஆர் இம்யூட்டபிள்ங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த வேர்டை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். மியூட்டபிள் மீன்ஸ் சேஞ்சபிள், அதாவது மாத்திக்கலாம். இம்யூட்டபிள்னா என்ன? ஆப்போசிட், ஆன்டனி. அன்சேஞ்சபிள், மாற்ற முடியாது. எதை மாற்ற முடியாது? எந்த ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் கம்ப்ளீட்டா மாற்ற முடியுமா? முடியும். நான் பாருங்க, இங்க ஏ ஈக்குவல் டு புக்குன்னு கொடுத்துருக்கோம், லுக்குன்னு கொடுக்குறோம், இப்படி மாத்திக்கலாம். ஆனா அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
replaces a character. Look on the loop no more. இப்ப ரீப்ளேஸ் என்ன பண்ணுதுன்னா கே எங்க இருக்கோ அந்த கே எடுத்துருச்சு எம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடு. ஓகே, கே இஸ் ரீப்ளேஸ்டு பை எம். இப்போ லுக் வந்து லூம்னு மாறிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வரும், இப்போ இந்த லுக்ல நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் இங்கே மாத்திட்டோமே, அப்புறம் எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆர் மியூட்டபிள் இம்யூட்டபிள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரலாம். இந்த லைன்ல மட்டும்தான் இது அஃபெக்ட் பண்ணும். இதுக்கப்புறம் நாம பிரிண்ட் பண்றோம், பிரிண்ட் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா என்ன பண்ணோம்னா திரும்ப அதே லுக்கு தான். ஸோ இந்த ரீப்ளேஸ் வேற எதையும் இந்த லைன்ல மட்டும்தான் மாறும். ஸோ இந்த இதில் நாம என்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள், ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். இதுல உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம எழுதுற எல்லா எக்ஸாம்பிளும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அப்போ நடத்தும் போது நான் வேணா இப்போ திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அப்படிங்கிறது. இங்க இருந்து காப்பி பண்ணுங்க, 25 இதுல இருந்து காப்பி பண்ணுங்க.